To be frank, in life, I saw a first time short film. First time, na vandhi first role okandhu paathen romba naalukku apparam. Padathula act pannarle, andha Shaan act pannirukkar illaya. Oru chinna already oru chinna test shoot mari onnu pannen. Engitta oru adhishtam irukku. Ellarkkum solren. 31 varshama andha adhishtam nadandhittu irukku. என்ன கேட்டேன், நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் சென்னையில் மியூசிக் அகாடமிக்கு பின்னாடி புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட்னு பேர். நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எங்கள் வீட்டு முன்னாடி கருப்பாக ஒருத்தர் நடந்து நடந்து போவார். ஒரு நாள் பார்க்குறேன், திடீர்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கார். பார்த்துட்டு எங்கள் வீட்டில் பக்கத்தில் எங்கள் தங்கச்சிக்கிட்ட எங்கள் அம்மா கிட்டே, ஐயோ இந்த அங்கிளை நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீட்டில் அந்த கார்னரில் நிற்பார் மாடியில், அவர் தானே, அவர் தான் போல இருக்கு. பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் நிற்கிறார், வச்சுட்டு முடிய இப்படி இப்படி பண்ணிட்டு நிற்கிறாரு. இன்னும் வீட்டில் தங்கச்சி போய் அந்த அங்கிள் கிட்ட சொல்லு, இது மாதிரி நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னு சொல்லு. நான் நேரம் மெதுவாக போய் அவர்கிட்ட போய், அங்கிள் நேற்று படம் பார்த்தா நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிங்க, உங்கள் பேர் என்ன? ரஜினிகாந்த் அப்படின்னு. நான் சொல்கிறது யாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் நான் அப்படி தான் பார்த்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் நான் அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தவங்க எல்லாமே சூப்பர் ஹிட்டு. இந்த குரூப் அதே மாதிரி பெரிய சூப்பர் ஹிட்டான். அதேமாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு, ஒரு ஆடு ஒன்று ஆக்ட் பண்ணுறேன். அந்த ஆடுக்கு யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கீபோர்டெலாம் பண்ணிவிட்டு மியூசிக்கெலாம் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் புதிய முகன்னு ஒரு படம் பார்க்குறேன், அங்கே நடிச்சிட்ருக்கேன். அதில் ஒரு கம்போசிங் வந்து ஏஆர் ரகுமான் பண்ணுறாருன்னு. எனக்கு ஏஆர் ரகுமான் சாரை போய் பார்க்கணும்னு நான் போய் பார்த்து, சார் ரோஜா சா படுத்த சாங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, இப்போ உங்களுடைய மியூசிக் டைரக்டர் நான் டைரக்ஷன் அடிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். சார் நீங்கள் நடித்த அந்த டாட்ராய்ஸ் கொசு வைத்து சொல்ல ஆடுக்கு மியூசிக் போட்டதே நான் தான். ஸோ இவரை நான் வந்து ஒரு கீபோர்டு பிளேயரை தான் நான் பார்த்தேன். அது மாதிரி நிறைய பேர் காமெடி நடிகர் சந்தானத்தை கொண்டு வந்து சகல ரகளை நிற்க வச்சாங்க, சூப்பர் காமெடியன். அதே மாதிரி விஜய் டிவியில் கிங்ஸ் ஆஃப் காமெடிக்கு வந்து ஒரு பையன் காம்பேர் பண்ண ஸ்டைலாக வந்து சொன்னான், சார் நான் மிமிக்ரி பண்ணி இன்றைக்கி இவ்வளோ லெவல் வந்திருக்கேன் சார், கண்டிப்பாக ஹீரோவா அவர் தான் சிவ கார்த்திகேயன். எதுக்கு சொல்கிறேன்னா, சென்டிமெண்ட் தான். கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன், இந்த டைம் நோட் பண்ணிக்கிங்க, இந்த ஃபுல் குரூப் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பரப்பார்கள் என்பது ஐயமே. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் எடுத்தது ஃபியூச்சர் ஃபிலிம். இது எனக்கு இதை திடீர்னு பார்த்தோன்னா, ஒரு போன வாரம் தான் தனி ஒருவன் பார்த்தேன். தனி ஒருவனுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச படம் இதுதான். இப்போ ரீசெண்டாக இது ரீசெண்ட் ஹிட்டு. இது இவங்களுக்கு வந்து இப்போ பாஸ்போர்ட் கிடைச்சாச்சு, கண்டிப்பாக விசா கிடைக்கும், கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அவங்க சிட்டிசன் ஆவது உறுதி. இதே இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் கொடுக்கணும். 31 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கேன், எனக்கு ஸ்டூடெண்ட்டாக நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இன்னும் கூட. ஆனால் திடீர்னு பிரபு சாலமன் என்ன பண்ணார், என்னை பிடிச்சி இந்த கெட்டப், இந்த கெட்டப் நான் இருக்கிறது காரணமே வந்து பிரபு சாலமன் அவர்கள் தயாரிப்பில் அன்பழகன் ஷார்ட்டை படம் எடுத்தார் இல்லையா, அவருடைய டைரக்ஷனில் முதன் முறையாக நான் அப்பா ரோலில் நடிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் இந்த சால்ட் அண்ட் பேப்பர் கட் ரொம்ப பிரமாதமாக. ஷார்ட்ஸ் கிட்ஸ்லாம் அமேசிங். என்ன ஆக்ட் பண்ண, உங்கள் பேர் என்ன இந்த ஹீரோ ஆக்ட் பண்ண, உங்கள் பேர் ஹரி, ரொம்ப நல்லா ஆகுனே. திடீர்னு பார்த்தா உங்களை ஏதோ தெலுங்கு நடிகர் நினச்சேன். ஸோ டபுள் வெர்ஷன் இவரை யூஸ் பண்ணலாம், தெலுங்கு தமிழ் ஷா கேட்க வேணாம். அதே மாதிரி அந்த டேரக்டர் இருக்கார் இல்லையா, இப்போ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்பர் ஒன் டேரக்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவார். அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக வருவார். ஃபண்டாஸ்டிக், எல்லாம் மியூசிக் ஷார்ட்ஸு எல்லாமே ப்ரொஃபஷ்னல், அதாவது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தில், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் யங்ஸ்டர்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுக்குதுன்னு எடுத்து பிரமாதமாக வந்துட்டுருக்கீங்க டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக்கில். என்னை பொறுத்தவரையில் இந்த இளைய தலைமுறை இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகணும், என்னென்னா ஃபிலிம் மார்க்கெட்டிங். இன்றைக்கி வந்து படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தியேட்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது, ஜனங்களை வந்து உள்ளே வர வைக்கிறது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படம் எடுத்து எத்தனையோ படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டக்காக இருக்குது. அதுக்கு நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி, எப்படி இந்த எம்பிஏ ஆகணும், ஐஏஎம்ல போய் எம்பிஏ படிக்கிறேன் எம்பிஏ படிக்கிறேன்னு போகிறாங்க, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்டு, அப்படி இப்படின்னு போய் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற மாதிரி, சினிமா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து தயவுசெய்து எங்கள் தமிழ் சினிமாவுக்கு மார்க்கெட்டிங் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கரெக்ட் தானே முரளி? ஒரு படம், ஒரு சின்ன படம் எடுத்தாலும் ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த இளைஞர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து ஃபிலிம் மேக்கிங்கில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்களோ, அதே மாதிரி ஒரு ஃபிலிம் மார்க்கெட்டிங்லேயும் பண்ணால் கண்டிப்பாக இந்த தமிழ் திரையுலகம் உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் அப்படியே அள்ளிக்கும். நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எங்கள் மாதிரி நடிக்கணும்னு நீங்கள் மிங்கிள் பண்ணிக்கிங்க. எப்போவுமே காக்டெயில் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஐ மீன் நாங்கள் சொல்கிறது சாப்பாடு அவியல்ல.
Ermani Solona, La Gilfer Sinabondro, Paravala, Ella Padam Pathe Pushi Jalier again. I wish you all success. Thanks for inviting me. Have a great, great year here. Thank you so much.